ஹாய் பிசினஸ் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. மார்க்கெட் ரிப்போர்ட் 30/5/2024. முதல்ல சாரி கேட்டுக்கிறேன், ஒரு நான் 3-4 நாளாக என்னால் ஒழுங்காக வீடியோஸ் போட முடியல, மார்க்கெட் ரிப்போர்ட் கூட சரியாக போட முடியல, வாய்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். காரணம் என்னென்னா நான் வெளியில் இருந்ததுனால. சரியா, இனிமேல் கரெக்டாக கண்டினியூவாக வாய்ஸ் கரெக்டாக இருக்கும். ஓகே அப்பாடா, எல்லா ஃபேஸ் எலெக்ஷன் சீசனும் முடிஞ்சது கிட்டத்தட்ட. இனிமேல் ஒரே ஒரு எலெக்ஷன் மட்டும் இருக்குது, அப்புறம் ஒரு ரிசல்ட் மட்டும்தான் இருக்குது. மார்க்கெட் வந்து ஓரளவு பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக போகணும்னு நினைக்கிறேன் எலெக்ஷனுக்கு அப்புறம். ஓகே, யாராச்சும் அமைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டு கரெக்டான வேல்யூ, ஒன்று மேலே போய் கரெக்டாக போயிட்டுருக்கும், இல்லாட்டி கீழே போய் போகும், என்ன நடக்கும்னு பார்ப்போம். இப்போ ரொம்ப நாளாகவே நம்ம இந்த இடத்துல இருந்தாச்சு, 23,500 எலெக்ஷனுக்காண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியே கிட்டத்தட்ட எப்போ ஜனவரிலேருந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, 5 மாதம் எலெக்ஷனுக்காண்டியே ஓடிக்கிட்டே இருக்குது மார்க்கெட் இப்படியே. சரியா, சரி, இப்போ நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்துங்கிறது 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்துருவோம். இன்றைக்கி அழகாக அப்படியே ஒரு சர்க்கிள் சறுக்கி அப்படியே மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு. வாங்க இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ஓப்பன் க்ளோஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஓப்பன் 22,617, ஹை 22,705, லோ 22,417, க்ளோஸ் 22,488. 188 பாயிண்ட்ஸ், நல்ல ஒரு ரெட் கேண்டில் போட்டிருக்கு. இந்த பாருங்கள், ஏறும்போது சின்ன கேண்டில் போட்டு மேலே ஏறிச்சா, இறங்கும்போது பாருங்கள் டபால்னு கீழே விழுது. இதே மாதிரி தான் ஒரு தடவையும் பாருங்கள் டபால்னு கீழே விழுது. நான் முன்னாடி உள்ள வீடியோக்குள்ளே பார்த்தா கூட நான் சொல்லுவேன், இந்த இடத்துல வந்த உடனேயே முடிஞ்சது, அப் ட்ரெண்ட், கீழே விழப்போகுது, விழுந்தால் அடி பலமாக இருக்கும் அப்படின்லாம் வீடியோஸ் நான் வரிசையாக போட்டிருப்பேன். இது 22,000 தாண்டி போகும்போது கூட அப்பாடா பயந்துட்டேன்னு கூட போட்டிருந்தேன் கொஞ்சம் காமெடிக்காண்டி. ஏன்னு சொன்னால் பிரேக் அவுட் மேலே பெரும்பாலும் கொடுக்காது ஒரு ரைசிங் சேனலு, அது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு சில பேர் கூட போட்டிருந்தாங்க இது வந்து அந்த வால்யூம் காண்டி மேலே போகிறது எப்படியோ கீழே வந்துருச்சு. சரி, இனிமேல் என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். ரெட் கேண்டில் போட்டுருச்சு, 216 பாயிண்ட்ஸ், 22,488 இன்றைய க்ளோஸு, ப்ரீவியஸ் க்ளோஸ் 22,704, கிட்டத்தட்ட 216 பாயிண்ட் கீழே வந்துருச்சு. இப்போ வந்து ரைசிங் சேனலுடைய மிடில் ஆஃப் த பேட்டர்னில் இருக்குது. அப்போ மேலேயும் போகலாம் கீழே போகலாம் சொல்லலாம்ல. ஆனால் இனிமேல் மார்க்கெட்டுக்கு கவலை இல்லை, எல்லாமே முடிஞ்சுது, எலெக்ஷன் பிரச்சனைலாம் முடிஞ்சுது. ஸோ இந்த ஃபண்டமெண்டல்லாம் இனிமேல் வந்து எஃபெக்ட் பண்ணாது மார்க்கெட்டை. எப்போ எஃபெக்ட் பண்ணுண்டா, எலெக்ஷன் ரிசல்ட்டு முடிஞ்ச உடனே கொஞ்ச நாளைக்கு, ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், இல்லை 6 நாள், இல்லை 1 நாள் ஃபுல்லாகவே எலெக்ஷன் அது கொஞ்சம் மேலே ஏறி நிற்குமா கீழே இறங்கி இருக்குமா. ஆல்ரெடி மார்க்கெட் மேலே போயிடுச்சு, பெரிய எஃபெக்ட் இருக்காது. சரி, நாளைக்கு என்ன இருக்கலாம்டா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன ஆகுண்டா, அதிகமான சான்சஸ் வந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. அதாவது 22,000 இந்த ரைசிங் சேனல் பேட்டர்னுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. பாருங்கள், 1 இடம், 2 இடம், 3 இடம், 4 இடம் ரைட்டா, ஒன்று இங்கேயே பவுன்ஸ் பேக் ஆகும் நாளைக்கு வெள்ளிக்கிழமையில், அப்போது ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா இந்த 22,500 வந்து ஆல்ரெடி வச்சுட்டாங்க, 22,500 வச்சாச்சு, அந்த 500 நாளைக்கு கூட நிப்பாட்டுறதுக்கு முயற்சி எடுக்கலாம் மார்க்கெட் ரைட்டா. அப்படி இல்லாட்டி கீழே வந்துடும், அது இன்னும் நாளைக்கு வராட்டி கூட திங்கக்கிழமை வந்துடலாம். அப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே வரலாம். அந்த கேப் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த சார்ட்டில் பாருங்கள் கேப்பு, இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வரலான்னு நிறைய பேர் வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டி மார்க்கெட்டுடைய மூடு வந்து மேலே தான் போகணும்னு சொன்னால் அப்படியே மேலே போயிடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்கோம், அதை மறந்துடக்கூடாது. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, ஒன்லி கரெக்ஷன் தான், சின்ன கரெக்ஷன், பெரிய கரெக்ஷன் ஆகிட்டு மறுபடியும் போயிடும். இப்போதைக்கு மிடில் இருக்குது, நான் இந்த தான் வந்தோடனே கீழே வந்துடும், கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அப்டே முடிஞ்சு சொன்னல, அதே மாதிரி இங்கே வந்தோடனே மேலே போகணும்னு சொன்னல, 3 தடவை கூட சொல்லியிருக்கேன் நல்லா பாருங்கள். இங்கே சொல்கிறேன், இங்கே சொன்னேன், இங்கே சொன்னேன், இங்கே சொன்னேன், இங்கே சொன்னேன், இங்கே சொன்னேன், 6 டைம்ஸ் எல்லா வீடியோக்களையும் சொல்லியிருக்கேன். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும்னா, நாளைக்கு 1,22,500+ வைக்கணும், அப்படி இல்லாட்டி ஃபாலோ ஆகணும், ரெண்டு தான் நடக்கும். மேலே வந்து ரொம்ப தூக்கிட்டு போய் வைக்கிறதுக்கான சான்சஸ் கம்மியானால் முடிஞ்சுது சீசன். ஓகே, இப்போ வந்து வர நாட்களில் பார்ப்போம். இப்போ சப்போர்ட் வந்து 22,400, ரெசிஸ்டன்ஸ் 22,700 ரைட்டா. சரி, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, சாரி, வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில்
ஆலிஸ் ப்ளூ அக்கௌண்ட் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. எனக்கு ஆதரவு அளிக்க விரும்புகிறவங்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி 29 59 89 பே பண்ணி எனக்கு ஆதரவு அளிங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விங் ட்ரேடில் ஸ்டாக்ஸ் வந்திருக்கு, அதுக்கு தனியாக வீடியோ பவர் பார்க்குறேன், இல்லை டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். இந்த பாருங்கள், டெலகிராமில் டெய்லி அப்டேட்ஸ் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நேரடியாக போய் என்எஸ்சி திசின் டைம்னா ஃபேக் வரும், இந்த மாதிரி ஃபேக் இருக்கும் பார்த்துங்க, என் ஃபோட்டோ போட்ட ஃபேக் வருது. இந்த பாருங்கள், டெய்லி எனக்கு கால் கொடுக்குற மாதிரி, காசு வாங்குற மாதிரி வீடியோஸ் உள்ள மாதிரி இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. இதுதான் என்னுடைய இது ரைட், அன்னைக்கு கூட அப்டேட் பண்ணியிருக்க மாதிரி. ஓகே, சரி. இப்போ குளோபல் மார்க்கெட்டில் நிஃப்டி 216 பாயிண்ட்ஸ் டவுன் சைடு போய் 22488 க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் 617 பாயிண்ட் டவுன் சைடு போய் 73885 க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 181 பாயிண்ட் அப் சைடு போய் 48682 க்ளோஸ் ஆகிருக்கு. பிக்ஸ் வந்து 24.17. டோஜான்ஸ் 411 பாயிண்ட் மைனஸில் போய் 38442 முடிஞ்சிருக்கு. எஸ்என்பி 500 39 பாயிண்ட் குறைஞ்சி 5266 முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் 99 பாயிண்ட் குறைஞ்சி 16920 முடிஞ்சிருக்கு. ஸ்மால் கேப் 2000 வந்து 35 பாயிண்ட்ஸ் குறைஞ்சி 2031 முடிஞ்சிருக்கு. எஸ்என்பி பிக்ஸ் 14.37. ஓகே, அப்புறம் எக்கனாமிக் காலண்டர் நீங்கள் 10 நிமிஷத்தில் ஜிடிபி யூஎஸ்டி ஜிடிபி பாருங்கள், இன்னும் 10 நிமிஷத்தில் வரப்போகுது, 6 மணிக்கு வரப்போகுது. அதை வச்சு மார்க்கெட்டில் என்ன சேஞ்சஸ் இருக்கலாம், மேலே பவுன்ஸ் பேக்கும் ஆகலாம், கீழேயும் வரலாம், ஏதாவது ஒரு காரணம் வச்சுட்டு மார்க்கெட்டை மேலே தூக்குவாங்க இறக்குவாங்க. அப்புறம் இனிஷியல் ஜாப் லாஸ் கிளைம்ஸு அது ஒரு 10 நிமிஷத்தில் இருக்குது. இப்போ வந்து ஜாப் லாஸ் கிளைம்ஸ் வந்து 3 ஸ்டார் இது, இப்போ கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது. அதே மாதிரி பெண்டிங் ஹோம் சேல்ஸு அது ஒரு 7:30 நடக்குது, இதெல்லாம் 3 ஸ்டார்ஸு. இதை வச்சுட்டு மார்க்கெட் மேலே கீழே போகலாம். குரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸ் இருக்குது இன்றைக்கி. ஓகே, அப்புறம் நாளைக்கு அதே மாதிரி என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கோர் பிசிஇ ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது 6 மணிக்கு. அப்புறம் ஜிடிபி ஒன்று இருக்குது, அது சிஏடியில். அப்புறம் வந்து அவ்வளோதான் முக்கியமானது. ஓகே, அடுத்தது என்எஸ்சியுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துக்குவோம். ஸ்டாக்ஸ் ட்ரேடட் 2707, அட்வான்ஸ் 705, டிக்ளைன் 1903, அன்சேஞ்ச் 99. 52 high 57, 52 high low 47. நம்பர் ஆஃப் ஸ்டாக் அப்பர் சர்க்கியூட் 85, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் லோயர் சர்க்கியூட் 110. ஓகே, அடுத்தது வந்து அட்வான்ஸ் அண்ட் டிக்ளைன் வந்து 509 அட்வான்ஸு, டிக்ளைன்ஸ் 1787, மணி கண்ட்ரோலில். வால்யூம் ஸ்டாக்கர்ஸ் வந்து பாட்டா இந்தியா 781% கம்மியாக வால்யூம் போயிருக்கு. ஆல்கம் லேப்ஸ் வந்து 421 வால்யூம் சேஞ்ச் நடந்திருக்கு. மதர்சன் 304% வால்யூம் சேஞ்ச் நடந்திருக்கு. அட்டுல் 292% வால்யூம் சேஞ்ச் நடந்திருக்கு. கம்யூன்ஸ் 274% வால்யூம் சேஞ்ச் நடந்திருக்கு. எஃப்ஐடி வந்திருக்கான்னு பார்ப்போம். இப்போ 6 மணியாக போகுது. எஃப்ஐடிஐ டாட்டா 30 வந்திருக்கு. எஸ் எஃப்ஐ வந்து 3050 கோடி விற்றுருக்காங்க, டிஐ வந்து 3432 கோடி வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட. அதே மாதிரி எஃப்ஐஎஸ் வந்து 40,000 கோடி இந்த வாரத்தில் விற்றுருக்காங்க. டிஐஸ் வருங்க அதுக்கும் மேலே 10,000 கோடி அதிகமாக 50,000 கோடி வாங்கியிருக்காங்க. அப்படி இருந்தும் மார்க்கெட்னால் நிலைச்சி இருக்க முடியலை, கீழே வந்துகிட்டே இருக்குது, இது ஒரு க்வெஸ்சன் மார்க் ரைட்டா. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்விங் ட்ரேடிங்கான தனியாக வீடியோ போடுறேன், இல்லை அப்டேட் பண்ணுறேன் டெலிகிராமில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.